அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க அடுப்படி ஆரோக்கியத்துல நம்ம ஒரு வெஜிடபிள் குருமா பண்றத பார்க்க போறோம். நான் இன்னைக்கு காய்கறி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 2 கப் அளவு இருக்கும். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பச்சைப்பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து நான் உரல்ல தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்க பேஸ்ட் போடுறதை விட இந்த மாதிரி தட்டி உரலில் தட்டி வச்சிங்கன்னா அதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், நான் ஒரு பேலீஃப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, அதில் வந்து மொட்டை நீக்கி வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன், தக்கோலம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 கப் தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா, அப்புறம் 10 பாதாமை வெந்நீரில் போட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே இந்த மசாலா பொருட்களெல்லாம் போட்டுடலாம். அது லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு முதலே சேர்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக தான். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம இங்கே உரலில் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கும் போதே வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லா வருதுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை அரைச்சிடலாம். நான் வந்து பாதாம் 10 எடுத்துக்கிறது, இது கொஞ்சம் நவரத்னா ஸ்டைலில் வைக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவை வேணுன்றதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அப்புறமா நம்ம அந்த மையாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்து கிளறி விட்டுடுங்க. இது வரைக்கும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த காய்கறி வதங்கின தண்ணி தான். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாவே இந்த குருமா ரெடி ஆகிடும். நான் இதில் ப்ரெஷர் குக்கிங் எதுவும் பண்ணல, எல்லாமே ஓப்பன் குக்கிங் தான் பண்ணுறேன். அந்த மசாலாவோட வாசனை, தேங்காய் பாதாம் ஓட சுவையெல்லாம் சேர்ந்து இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குருமா. இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாவும் நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான். இப்போது இந்த குருமா நல்லா கொதி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த குருமாவை இடியாப்பத்தோடு சாப்பிட போகிறோம். நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள் குருமா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்க அடுப்படி ஆரோக்கியம், சமையலின் ஆனா அவனா. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம்.